Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல யூனிட் 1ல இருக்கக்கூடிய லைஃப் அப்படிங்கற போயம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி வான் டைக் அப்படிங்கற ஒரு அமெரிக்கன் poet. வாங்க இந்த poem வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இந்த poetல வந்து என்ன சொல்லிருப்பாருனா இந்த poet வந்து லைஃபோட ஜர்னி அதாவது வாழ்க்கையோட பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லிருப்பார். Let me but live my life from year to year. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து என்னோட வாழ்க்கையை வாழ விடுங்க ஒவ்வொரு வருஷமும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட வாழ்க்கையை நான் நானாகவே வாழணும், அதாவது நானாகவே வாழணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், மற்றவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக வாழாமல் அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து சொல்கிறாரு. அடுத்து வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன் சோல். இதோட மீனிங் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே வந்து முன்னோக்கிய முகத்தோடவும் தயக்கமற்ற ஒரு ஆன்மாவோடவும் தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அன்ரிலக்டன் அப்படின்னா தயக்கமற்ற, தயக்கம் இல்லாத அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் எப்போவுமே பின்வாங்கிடக்கூடாது, அதைத்தான் வந்து இதில் சொல்கிறாரு. நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோலை அடையக்கூடிய செயல்களை செய்யும்போது நம்ம வந்து ஒரு பதற்றத்தோடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கோல்லேருந்து நம்ம வந்து டிவேட் ஆகிடக்கூடாது, டைவர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அடுத்து நாட் மவுனிங் ஃபார் த திங்ஸ் த டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட். அதாவது பாஸ்ட்டை வந்து ஒரு டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். டிம் பாஸ்ட் அப்படின்னா ஒரு சோகமான கடந்த காலம், அதாவது சோகமான கடந்த காலத்தில் நம்ம இழந்த பொருள்களை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மவுன்னா கவலைன்னு சொல்லி அர்த்தம். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ். வேல்ஸ்னால் திரை அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை வந்து செய்ய விடாமல் எதிர்காலம் வந்து ஒரு திரை மாதிரி தடுக்கும். அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்யும்போது நம்ம எதிர்காலத்தில் வந்து நம்ம கிளாஸ் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி அந்த பயத்தில் வந்து இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. But the whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவம் ஆகி போகிற வரைக்கும் நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம வந்து ஒரு முழு மனதோடவும் ஒரு சந்தோஷமான ஒரு மனதோடவும் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கைன்ற பயணத்தை வந்து நம்ம வந்து சியர்னா ஜாய், ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை பயணத்தை வந்து நம்ம ஹாப்பியாக தான் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நம்ம கடமையும் செய்யணும், அதே சமயம் வந்து நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். ஸோ லெட் வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம போகக்கூடிய வாழ்க்கை பாதை வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது ஹில், ஹில்னா வந்து ஒரு மலைமேடு, ஒரு உயரமான இதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டவுன்னா ஒரு பள்ளமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரஃப்பான ஒரு கடினமான பாதையாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்மூத்னா ஒரு மென்மையான பாதையாக இருக்கட்டும். பாதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் பயணம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம், அதே மாதிரி ஈஸியான சூழ்நிலைகளும் வரலாம், ஆனால் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறார். ஸ்டில் seeking what I sought when but a boy. அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து சிறுவனாக இருக்கும்போது எதை தேடினேனோ அதை தான் இன்னமும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து அவர் எதெல்லாம் தேடினாருன்றத கொடுத்துருப்பாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். அதாவது அவர் தேடினது வந்து ஒரு புதுமையான ஒரு நட்பை வந்து தேடியிருக்காரு, அதே மாதிரி ஒரு ஹை அட்வென்ச்சர். அட்வென்ச்சர் அப்படின்னா சாகசம், அதாவது யாராலையுமே செய்ய முடியாத ஒரு கடினமான ஒரு செயலை வந்து செய்கிறது, அதுதான் அட்வென்ச்சர். க்ரௌன்னா புகழ், இதெல்லாம் வந்து இவர் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். இதில் இந்த லைனோட மீனிங் என்ன அப்படின்னா நான் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய தைரியத்தை வந்து என்னுடைய உள்ளே வந்து எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாருன்னா ரோடோட கடைசி டர்னும் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ரோடோட கடைசி டர்ன்னா எதுனா வாழ்க்கையோட இறுதி காலம், வாழ்க்கையோட இறுதி காலத்துலேயும் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளோதான் இந்த போயம். நம்ம இனிமேல் வர லெசன்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த போயம் வந்து உங்களுக்கு மெமரி போயும், அதனால் இந்த லைன்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து மெமரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.